ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் மகாலட்சுமி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல, நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இளநீர் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. நல்ல ஒரு இன்கம்மாக தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தருமான நிலையிலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம்தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க நாமக்கல்ல சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு 3 ஏக்கர் நிலம் இருக்குங்க. ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்ட் சைடு தாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட்லேருந்து தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும், இவங்களுக்கு 3 ஏக்கர் நிலம் இருந்ததாகவும், அதில் வந்து இவங்களுடைய பையனுக்கு 1 ஏக்கர், பொண்ணுக்கும் 1 ஏக்கர், ஆளுக்கு 1 ஏக்கர் கொடுத்துருதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்களாம் வந்து இவங்களை கண்டுக்கிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு இப்போ துணை வேணுங்கிறதுக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருந்தால் மட்டும் போதுங்க, ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு இருந்தால் கூட போதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து வீட்டோட மணமாகனா தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தைங்க மாதிரி பார்த்து நான் வளர்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். வரன் பெயர் பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல, நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஆயில் மில்லுக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலையினு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம்தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியை சார்ந்தவங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு 10ஆவது படிச்சிருக்கணுங்க. நல்ல குணமானவராக இருக்கணும், எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. பட் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணம் பண்ணி இவங்களுக்கு ரொம்பவே வரதட்சணை குடும்பம் பண்ணியிருந்தாவும், அதுக்கப்புறம் தான் விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் ஓகேவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக வந்து ஒரு வீடு இருக்குங்க. இவங்க அப்பா அம்மா வீட்டு சைடு வந்து இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி இருக்காருங்க. ஸோ தம்பி திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டார். இவங்களெலாம் எதுவும் கண்டுக்கிறதுலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகள் சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 2 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும், 2 லட்சம் ரூபா கையிருப்பாக வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப்